ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இண்டஸ்ட்ரியல் ஹப். லைக் ரேதர் தென் இன்னைக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறதை தாண்டி நம்ம ஜினி நாயுடு ஸ்டேஜ்லேருந்தே வி ஹவ் பீன் இன் டு த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஈக்கோ சிஸ்டம் ரொம்ப ரொம்ப வருஷங்களா. ஸோ இங்கே வந்து கோயம்புத்தூர் ஹேஸ் பீன் ஒன் ஆஃப் த மேஜர் ஹப் ஃபார் த ஸ்டார்ட் அப்ஸ். அண்ட் அஜைல் மூலியமாகவும் நம்ம ஒரு 10,000 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷனில் தான் இருக்கும். ஸோ we are ready to help on that particular aspect. அதனால தான் கோயம்புத்தூர் இவங்களும் செலக்ட் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக கோயம்புத்தூரில் இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப் போக இட்ஸ் அண்ட் எஜுகேஷன் ஹப் ஆல்சோ. ஸோ டாப் காலேஜஸ் எடுத்துட்டிங்கன்னா ஜிசிடி, பிஎஸ்சி, கேஜிஎஸ்எல், கேபிஆர் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரனர்ஸ் அவங்ககிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு, நான் வந்து பெரிய கம்பெனி போய் ஒர்க் பண்ண போகிறதில்ல, என்னோடய ஐடியாவை நான் ஒரு பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ண போகிறேன்னா அதுக்கான சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். மோஸ்ட்லி டெக்னாலஜி பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் தான். ஸோ இப்போ கட்டிங் எஜ் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து வி ஆர் ப்ரொவைடிங் சப்போர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் பிஸ்னஸ் ரெண்டு டைப்லையும் நாங்கள் மென்டர்ஷிப் பண்ணுறோம். ஸோ இதுக்கான இனிஷியேட்டிவ் தான் வந்து ஆர் மேனேஜிங் டைரக்டர் மேனேஜிங் ட்ரஸ்டி டாக்டர் அசோக் பார்த்து வச்சாலும் வெரி கீன் இன் ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ அதனால தான் கேஜி இடியு கேம்பஸ்லேயே வந்து அஜைல் இன்குபேஷன் யூனிட் அண்ட் வி ஃபவுண்டர் சர்க்கிள் கொலாபரேஷன் இஸ் கமிங் அப். இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி எடுத்துட்டீங்க இல்லை ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய எய்ம் என்னவாக இருக்கும், சம்பாதிக்கணும், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். ஏன்னா வி ஆர் இந்த சர்விங் மோட். ஏன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் தான் கல்யாணம் அண்ட் கெரியருங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐடி கம்பெனி ஹை பேயிங் ஜாப் 1 lakh, 2 lakh அந்த மாதிரி ஒரு ஹை பேயிங் ஜாப் வந்து ட்ரீம்ஸில் இருந்துச்சு. பட் இப்போ எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4th generation, 5th generation எஜுகேஷனுக்கு வராங்க. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஐடியில் இருக்காங்க, தேர் வெல் செட்டில்டு. இப்போ அவங்க ஒரு கம்ஃபர்டபுளான எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸில் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க நியூ ஐடியாஸ் பண்ணுவாங்க, நியூ இனோவேஷன்ஸ் கொண்டு வராங்க, அவங்களுக்கு வேலைக்கு போகணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் காலேஜில் பார்க்குறதுல ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்கன்னா 10-15 பேர் வந்து இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறாங்கிற ஒரு தாட் அவங்க மைண்டில் இருக்குது. பட் அவங்க வந்து ஒரு நைவாக வரும்போது நாங்கள் அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் வந்து நாங்கள் கொடுப்போம் அவங்களுக்கு. இப்போது இன்குபேஷன் சென்டரில் அவங்க ஒரு இன்குபேட்டி ஆகிட்டாங்கன்னா வி கேன் ப்ரொவைட் தம் ஃப்ரீ ஸ்பேஸ், மென்டர்ஷிப்ஸ் இருக்காங்க, வி ஹவ் அரவுண்ட் 70+ மென்டர்ஸ் வித் அஸ், லைக் மென்டர்ஷிப்ஸ் கொடுக்க முடியும். அப்புறம் வி ஹவ் கிரேட் பார்ட்னர்ஸ் லைக் கிரேட் பீப்புள் லைக் வி ஃபவுண்டர் சர்க்கிள் சப்போர்ட்டிங் அஸ். அவங்க மூலியமாக மேபி ஃபண்டிங் அப்ரோச் பண்ணலாம். அண்ட் தெர் வில் பி லைக் மல்டிபிள் கரிக்குலம் லைக் வேர் பூட் கேம்ப்ஸ் இருக்கும், ஹேக்கத்தான்ஸ் இருக்கும், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்ஸ் இருக்கும், இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க முடியும். லைக் அதாவது அவங்க புதுசாக அதே பாத்தில் போகணும்னு ஐ மீன் நியூவாக அந்த பாத்தில் போகணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் தெம் அவுட் ஆன் த சேம் பாத். லைக் கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு போகணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ வி ஆர் பிளானிங் ஃபார் அட்டடிப்போ தான், பட் வி ஆர் லுக்கிங் ஃபார் கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ், பிளானிங் டு லுக் ஃபார்வர்ட் ஆன் தட். இப்போ தான் ஸோ சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்னா வித் ரிகார்ட்ஸ் டு ஸ்டார்ட் அப்னு சொல்கிறீங்கன்னா இல்லை சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸா இல்லை ஃபண்ட் ரைசிங்? பிகாஸ்